close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. And love. Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel, Home Queen Tips Tamil. Friends, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி செய்கிற வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் இது வந்து எல்லாருமே ஃபேமிலியோட ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். சிக்கன் பிரியாணி வித் 65 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பிரியாணி எப்படி செய்கிறது, இதோட அளவு எவ்வளோ, மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது எத்தனை கிலோ பிரியாணின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து 6 கிலோ சிக்கன் பிரியாணி நாங்கள் செஞ்சோம். ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இது. ஸோ 6 கிலோக்கு நம்ம எந்தெந்த அளவு எல்லாமே சேர்க்கணும்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ 6 கிலோ அரிசிக்கு 2 கிலோ வெங்காயம், பிரியாணி வெங்காயம்னு கேட்டால் தெரியும், பெரிய சைஸ் வெங்காயம். அதே மாதிரி 2 கிலோ தக்காளி, தக்காளியை நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பசி, அதுக்கப்புறம் மராட்டி முக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து எல்லாமே நமக்கு ஒரு 20 கிராம் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். புதினா, கொத்தமல்லி 2 கட்டு, லெமன் வந்து ஒரு 5, பச்சை மிளகாய் 100 கிராம், தயிர் வந்து 1/2 லிட்டர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து அளந்துக்கலாம். ஸோ நம்ம எத்தனை கிலோ அரிசி எடுக்கிறோமோ நம்ம அதுக்கு வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அளந்துக்கிட்டோம். ஸோ நம்ம எந்த அளவு அளக்கிறோமோ அதே அளவு நம்ம வந்து தண்ணி கரெக்டாக ஊற்றணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அளந்துக்கிறது. ஸோ அரிசி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருப்பம். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து சீரக சம்பாவில் கூட நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். இல்லைனா சில்க் பொன்னின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும், அந்த அரிசி கூட நல்லாயிருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான், அதுக்கேற்ற மாதிரி. பட் நம்ம எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சூப்பராக தான் இருக்கும். ஸோ பிரியாணிக்கு நாங்கள் வந்து 65 வந்து ரெடி பண்ணிட்டோம் தொட்டுக்கிறதுக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து 65 எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 65 அப்போ தானே நம்ம வந்து வரத்தோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து அந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம். ஸோ நம்ம ஏன் அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா 6 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக 1.5 கிலோ எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பட் ரொம்ப எண்ணெய் ஆகிடக்கூடாது, இது கரெக்டான அளவு, 6 கிலோவுக்கு கரெக்டான அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும், காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். மசாலா பொருள் எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரு 20 கிராம், 20-25 கிராம் ஆச்சு. ஸோ நம்ம ரொம்பவும் சேர்த்துட்டா அதோடய ஸ்மெல் ரொம்ப திகட்டும். ஸோ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். தக்காளியை நம்ம வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணக்கூடாது, நல்லா மெலிஸாக கட் பண்ணிக்கணும் வெங்காயமும் தக்காளியும். அப்போ நமக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா வதங்கிடும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா வந்து டேஸ்ட் இருக்கும். ஸோ 6 கிலோங்கும்பொழுது நம்ம பாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனும் வந்து 6 கிலோ வந்து சேர்க்க போகிறோம். 6 கிலோ அரிசிக்கு நீங்கள் 6 கிலோ சிக்கனும் சேர்த்துக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா வேணாலும் 7 கிலோ 8 கிலோ, அது நம்மளுடைய விருப்பம் தான். பட் 6 கிலோ ரைஸுக்கு 6 கிலோ சிக்கன் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. எப்போவுமே நம்ம வந்து அரிசியை விட நமக்கு கறி வந்து அதிகமாக இருக்கணும். உப்பு கல்லுப்பு வந்து தேவையான அளவு. உங்களுக்கு சால்ட்டு தான் கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட் தெரியும்னா நீங்கள் சால்ட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஒரு ரஃப்பாக வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்துருக்காங்க.
பிரிஞ்சி இலை போட மறந்ததுனால இப்போ பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இதெல்லாமே நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட்டு கல் உப்பு நம்ம சேர்க்கும் பொழுது நம்மளோட வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால நாங்கள் வந்து எப்போவுமே வீட்டு வாசலில் பெரிய அடுப்பு இருக்கும் இல்லையா, கேஸ் அடுப்பு, அது வச்சு தான் நாங்கள் வந்து செய்வோம். இது பிரியாணி செஞ்சது பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவும் என்னோடய அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து செஞ்சாங்க. பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக பார்த்திங்கன்னா 300 கிராம் எடுத்திருந்தாங்க. ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சதில் 300 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும் 6 கிலோ பிரியாணிக்கு. அது வந்து சேர்த்தாச்சு. ஸோ இஞ்சி பூண்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கரெக்டான அளவு எல்லாமே நம்ம சேர்த்தோம்னா பிரியாணி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் செய்யலாம். எல்லாமே நம்ம கரெக்டாக சேர்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வரும். பிரியாணிக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மசாலாவும் அந்த நம்ம வைக்கிற அந்த தண்ணியும் தான் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா ஆனாலும் ரைஸ் பார்த்திங்கன்னா குழஞ்சிரும். நம்ம ரொம்ப கம்மியாக வச்சாலும் ரொம்ப வரப்பாயிடும். ஸோ தண்ணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி 2 கிலோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பொறுமையாக கரெக்டாக செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ பொறுமையாக ஸ்லோவாக வந்து சொல்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் தெளிவாக நம்ம வந்து எப்படி செஞ்சால் எந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வரோங்கிறதுனால தான் நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு வந்து பொறுமையாக காமிச்சு காமிச்சு ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இல்லை கம்மியாக வேணும், ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்து 1 kg தான் செய்ய போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கூட நம்ம வந்து தக்காளி பாதி வந்து வெந்த உடனே எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி, புதினா 2 கட்டு, கொத்தமல்லி 2 கட்டு, ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 லிட்டர், 1/2 லிட்டர் பேக்கெட் தயிர் வருது இல்லையா. ஸோ அது வந்து 1 பேக்கெட் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திக்காக இருக்க தயிராக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லா மசாலா பொருளும் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 கிலோ பிரியாணிக்கு இது வந்து 50 கிராம் சில்லி பவுடர், பியூர் தூள் தான் சேர்க்கணும், சக்தி பியூர் தூள். இது நமக்கு வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா, கரெக்டாக பார்த்திங்கன்னா 60 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா வேறு ஒரு 100 கிராம் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ் நிறைய இருந்ததுனால நாங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் செஞ்சோம். அதனால் நாங்கள் வந்து 60 கிராம் சக்தி பியூர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டோம். நம்ம பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய சிக்கனை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா எல்லா சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா அந்த ஃப்ளேவர் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து மசாலா கூட எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் சேர்த்த உடனே அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ், எதில் நம்ம அளவெடுக்கிறோமோ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். அதான் கரெக்டான அளவு. உங்கள் அரிசி நல்லா நின்று வேகும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் நாங்கள் அளவெடுத்தோம், அதனால் 1:5 வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் தேவையான அளவு வந்து
தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 4.5 அளவுக்கு இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்தது. 3 பாத்திரம் அளவு எங்களுக்கு ரைஸ் வந்தது. நாங்கள் வந்து 1.5 ரேஷியோவில் வந்து அளவு எடுத்து தண்ணி ஊற்றணும். கரெக்டாக நாங்கள் வந்து 4.5 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ சிக்கன் நமக்கு நல்லா வந்து பாதி அளவுக்கு வந்து வேகணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சிக்கன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிக்கன் நமக்கு பாதி வெந்த உடனே நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். வந்து ரைஸ் வந்து சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைஸில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை நம்ம வந்து நல்லா வந்து வடிகட்டணும். அப்புறம் வந்து ரைஸ் நம்ம வந்து எப்போ ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் இல்லையா, பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ரைஸ் வந்து ஊற வச்சா போதும். ஸோ ரொம்ப நேரம் நமக்கு ரைஸ் வந்து ஊற தேவையில்லை. ஸோ நம்ம ரொம்ப நேரமாக நம்ம ரைஸை வந்து ஊற வச்சோன்னு பார்த்தீங்கன்னா டக்குனு சாப்பாடு வந்து குழையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அடுப்பை பற்ற வைக்கும்பொழுது நம்ம வந்து ரைஸை வந்து ஊற வச்சா போதும். அதே மாதிரி நம்ம ரைஸை ஊற வைக்கும் பொழுதே நம்ம 2 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அழுத்தி கையை கொடுத்து பிசையக்கூடாது, அரிசியெல்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம பொறுமையாக வந்து ஒரு 3-4 தண்ணி நம்ம கழுவி அப்போ நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஸோ அப்போ தான் ரைஸ் நமக்கு உடையாமல் நல்லா நீட் நீட்டாக வந்து சாதம் வந்து வரும். ஸோ ரைஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே சைடில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கோம். 5 லெமன் பிழிஞ்சி அது கூட நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். ரைஸ் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும். ஸோ நல்லா கொதி வந்தோடனே லாஸ்ட்டில் தண்ணியெல்லாம் வற்றிட்டோன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து ஃபுட் கலர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து தம் போட்டுருணும். பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். ஸோ அப்படியே நம்ம அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு வெயிட்டான அது மேலே வந்து நம்ம வந்து வாழை இலை போட்டு மூடி அதுக்கு மேலே வந்து தட்டு போட்டு மூடிட்டு வெயிட்டான பொருளை தூக்கி மேலே வச்சிடணும். ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ தான் அது வந்து தம்மில் வந்து கரெக்டாக இருக்கும். 1 மணி நேரம் கழிச்சிட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா அந்த ஹீட்லேயே ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆன உடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட்டில் லெமனும் ஃபுட் கலரும் சேர்த்து கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம போட்டு விட்டால் தான் நமக்கு டபுள் கலரில் ரைஸ் கிடைக்கும். அதாவது ஒயிட் வித்து ரெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ் உடையாமல் எவ்வளோ பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக டப்புன்னு வந்து கரண்டியை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஸோ சைட்லேருந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் உடையாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி தம் போடும்பொழுதே சாப்பாடை வந்து அடியில் இருக்க ரைஸை மேலே எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு வைக்கணும். இல்லைன்னா கீழே இருக்க ரைஸ் மட்டும் வேகும், மேலே இருக்கிறது வேகாது. ஸோ இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. அதே மாதிரி நம்ம ரைஸ் எடுக்கும்பொழுதும் சைட்லேருந்து எடுக்கணும். பாருங்கள், உடையாமல் வருது. நம்ம டேரெக்டாக மேல் வட்டமாக நம்ம குத்தி எடுக்கக்கூடாது, ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதான், இதுக்கு வந்து தம் ரொம்ப முக்கியம். ஒரு மணி நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். ஸோ கரெக்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு தயிர் சட்னியும் 65 வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோம்னா. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்கள் ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.